ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் ஜாமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிரெட் ஜாமன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நான் 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதோடய கார்னர்ஸை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கிட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பால்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அரைச்சதை வேறு ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இதில் இப்போது நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். நான் 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காய்ச்சாத பால் தான் தேவை. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு உருட்டி எடுத்துப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதிலிருந்து குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் சிரப்பில் இது நல்லா வந்து 3-4 hours ஊற வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த ஸ்வீட் எல்லாமே வந்து நம்மளோட பிரெட் ஜாமனில் இறங்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இதில் பால் பவுடர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.